உருமீன் என் ராசியோ என்னன்னு தெரியல. ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ட்ராவல் பண்ணோம் ஒரு ப்ராஜெக்டோடன்றது சக்திக்கு தெரியும். சூதுகம் முடிஞ்ச உடனே ஆக்சுவலி சக்தி நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாகவே நண்பர்கள். ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற டைம்லேருந்து வந்து ப்ரோ இந்த மாதிரி நிறைய கதைகள் பேசிட்டே இருப்போம். ஸோ அதில் சூஸ் பண்ண கதை தான் வந்து ஒன் ஆஃப் த இதுன்னு வந்து உருமீன். ஸோ பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓ நல்லா போயிட்டு வந்து சுதுகம் முடிஞ்ச உடனே சைன் பண்ண படம் இதுதான், மெயின் லீடாக பண்ணுறோம், லீடாக நடிக்கிற மொதல் படம் இது தான் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய இருந்தது பிரச்சனைகள். அந்த பிரச்சனையிலேருந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது தான் எங்களை வந்து இப்படி இருந்த எங்களை லிஃப்ட் பண்ணவர் டில்லி பாபு சார். சார் தேங்க்ஸ் அ லாட். எதுவுமே கேட்கல, அவர் சொன்ன மாதிரி தான் கதை லைன் செம்ம சக்தி யார் லீடோல் பாபி வேறு எதுவுமே பேசலை. இது வரைக்கும் எதுவுமே கேட்குறது இல்லை, என்ன கேட்டாலும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதில் வந்து 100% எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு எங்கள் டீமுக்கு. ஸோ கண்டிப்பாக சார் உங்கள் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப தேவை. வாங்க நிறைய பேர் இருக்காங்க வெளியே, எல்லாத்தையும் கண்டிப்பாக நிறைய டேலண்டட்ஸ் நிறைய பேர் வெளியே இருக்காங்க, கண்டிப்பாக உங்கள் மாதிரி ஆள் மட்டும் தான் சப்போர்ட் பண்ண முடியும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க, சீரியஸ்லி ஐம் டெல்லிங். நான் பார்த்த ப்ரொடியூசர்ஸில் வந்து வெரி சிம்பிள் அண்ட் வெரி நைஸ் பர்சன் ஒவ்வொருத்தரும். ஒவ்வொரு இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் இது இது கீழே சின்ன சின்ன ரோல் நடிக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுவார். ஏதாவது ப்ராப்ளமாக என்னன்றது ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணி என்ன தேவைன்றது எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்த வெரி ஃப்ரெண்ட்லி வெரி குட் ஹியூமன் எங்கள் ப்ரொடியூசர். கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். சக்தி அந்த மாதிரி ட்ராவல் போயிட்டே இருந்தது இந்த படம் எப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் மேலாச்சு, ரெண்ட் ஆஃப் இயர் ஆக போகுது. ப்ராப்ளம் இருக்கும்போது தான் டெல்லி பாபு சார் உள்ளே வந்தார். ஸோ மூலியம் அப்படி படம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இன்னொரு மூணு நாள் ஷூட் இருக்குது, கிளைமேக்ஸ் போயிட்டுருக்கு. ஓ இந்த ஃபீமேல் லீடு லக்ஷ்மி ஸ்ரீ ரேஷ்மி மேனன், சாரி ஆமாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ரேஷ்மி வண்டர்ஃபுல் கோ ஆக்ட்ரஸ். இதில் போனால் ஃபஸ்ட் நாள் ஃபோட்டோ ஷூட் அது பேசக்கூட பழக்கம் கிடையாது. ஃபோட்டோ ஷூட்லேயே பக்கத்து இருக்கும்போது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, லைட்டாக அப்படி காலையில் ஆடிட்டு இருந்துச்சு, கையில் வேர்த்துச்சு. அப்போ வந்து சிரித்தாங்க நக்கலை பார்த்து. ஸோ ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் பிரச்சனை இருக்குது, ரொமான்ஸ் வராதுல்ல. ஸோ லைட்டாக அந்த பிரச்சனை இருந்தது. ஸோ ஒரு புரிஞ்சுக்கிட்டு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு கோ ஆக்ட்ரஸ் எங்கே ஒரு கோ ஆக்டர் வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும், இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணணும், என்ன ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணிட்டு ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் ரேஷ்மி. அப்புறம் கலை எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர், உங்களுக்கு மெட்ராஸில் ரொம்ப பிடிக்கும் கலையோட ஆக்டிங், வெரி பிக் ஃபேன் ஆஃப் கலை நான். ஓ நெகட்டிவ் ரோல் கலை பண்ணியிருக்காப்புல, அதுதான் மெட்ராஸ் ரிலீஸ் ஆகல இல்லை அப்போ அந்த டைம். ஆமாம் கலை கம்மிட் ஆகும்போது ரெண்டு பேர் சேம் சைஸ் ஜீர்துன்னா அவன் மெட்ராஸ் அதாவது பார்த்துட்டு இருக்கும்போது சக்தி வந்து இந்த லோல் யார் பண்ணுறா அப்படின்னும் போது நிறைய நேம்ஸ் எல்லாம் இருந்தது. அதில் போது சக்தி சொன்னாப்புல கலையரசன் ஒரு பையன் இருக்கான் ப்ரோ பாருங்கள் மெட்ராஸில் பண்ணிட்டு இருக்காப்புல, படம் வந்துச்சுன்னா அவன் லெவல் வேறு நீங்கள் பாருங்கள் அப்படி. அப்படியா சக்தி, ஓகே ரைட் தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் மூடர் கூடம் மதயான கூட்டம் படம் பார்த்தேன். அந்த மொட்டை எவங்க பயங்கரமாக இருக்கான் அப்பியரன்ஸ், அந்த கண் அந்த ஆட்டிடியூட் பயங்கரங்களா. இந்த கலை ஒரு கலை பெரிய ஃபேன் கலைக்கு நான். நேஷனல் அவார்ட் வின்னர் நான் மட்டும் கிடையாதுங்க, இன்னொருத்தர் இருக்காரு அப்புக்கிட்டனே. ஸோ கண்டிப்பாக அவர் கூட ஆக்ட் பண்ண வந்து ரொம்ப என்ன சொல்கிறது வேகமாக இருந்தோம். ஒரு 12 நாள் சேர்ந்து ட்ராவல் பண்ணோம். வெரி டவுன் டு எர்த், ரொம்ப நல்ல மனுஷர், சிம்பிளாக அப்படியே வருவார். எதுவுமே கேட்க மாட்டார், கரெக்டாக எது வருது எதுவுமே கேட்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் உண்டு ஒரு சேர் போட்டு அப்படி உட்காந்துட்டு இல்லை கூப்பிட்டா டேரக்டர் கூப்பிட்டா வந்துடுவார், என்ன சப்டெக்ஷன் கேட்பார். அழகாக ஒரு வெரி சிம்பிள் மேன், வண்டர்ஃபுல் ஆக்டர். அப்புக்கிட்டனே சாண்ட்ரா காளி காளி பற்றி சொல்லணும் அவசியமே இல்லை, முண்டாஸ்பட்டிலே ப்ரூவ் பண்ணியிருப்பார். நான் அவர் வந்து கிண்டலுக்கு ஓட்டுவேன், வாங்க குட்டி சிவாஜி கணேசன் அவர்களே அப்படின்னு ஓட்டுவேன். ஸோ சாண்ட்ரா வந்து ஐ திங்க் எல்லாத்துக்குமே தெரியும், அந்த மியூசிக் சேனலில் வந்துட்டு அப்போலேருந்து சின்ன நம்ம பார்த்துருப்போம் சின்ன வயசுலேருந்தே எல்லாம் பார்த்துட்டு ரசித்தவர் பொருள், வெரி வெரி ஸ்வீட். ஸோ ஒரு டீமாக இருந்தோம், கார்த்திக் வெளியே உட்காந்துருக்கான், கார்த்திக் நாங்களாம் ஒரு டீமாக அப்படியே இருந்தோம். அச்சு வந்து மாலை பொழுதின் மயக்கத்துலேயே வந்து பயங்கரமாக வந்து என்ன அந்த செம்மையாக இருக்குது சவுண்டிங்ஸ் எல்லாம் அப்படின்போது சக்தியோட ஃப்ரெண்ட். ஆமாங்க அச்சு செம்ம மியூசிக் டைரக்டர், தெலுங்கில் பெரியால் அவர் ஹீரோ நடிக்கிறார், கட்டம் கேங் ஹீரோ இல்லை அவர் ராஜசேகர். ஸோ அச்சுவோட மியூசிக் நான் சும்மா சொல்லலை, இல்லை சிறுநடையின்னு ஒரு மெலடி சாங் இருக்குது,
கேட்டவுடனே பயம் என்ன பயங்கரமாக இருக்க மெலோடி, இது எப்படி எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன்னு தெரியல, நமக்கு ரொம்ப சார் என்ன கவலைப்படாதீங்க ப்ரோ, இல்லை அந்தளவுக்கு மியூசிக் பண்ணிடுவேன், பயம் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கும் இருக்குது, ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு வரிகள் அது அதுக்கான ஒரு மியூசிக் அண்ணும்போது, ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அது விஷுவலாக பார்க்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கும் இருந்தது. ஸோ அழகான ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், அப்புறம் வந்து ஓ பேபி பேபி அனோட சாங் ஆகட்டும், நான் இன்னும் வந்து அந்த பாட்டு அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கேன், பயங்கரமாக ஒரு ஒரு சேரப்பான ஒரு சாங், கண்டிப்பாக தேட்டரில் வந்து அந்த பாட்டு வந்து நல்லா ஆடியன்ஸும் ஆடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆக்சுவலோட மியூசிக் சூப்பர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் டீசர் பார்க்கும்போது தெரியுது, சவுண்டிங் லெவல்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. எடிட்டர் அவர் வந்து சும்மா காரு காருன்னு பேசுவார், என்னடா யாருங்க இவர் அப்படின்னு சக்தி கிட்ட, இவர் தாங்க நம்ம படத்தோட எடிட்டர், பார்த்தா அப்படி தெரியலைல்ல அவர் ஃபஸ்ட் லுக், அது ஒரு லால் சீன் கட் பண்ணி காமிச்சிருந்தார், அப்புறம் தான் ஏன் உண்மையாக அண்டர்எஸ்டிமேட் யாரும் பண்ணக்கூடாது ப்ரோ, ஆள் அப்படியே இருக்கார், அதில் வந்து செம்ம வேலைக்காரர் அப்படின்றது லோகேஷ் எடிட்டர். இந்த படத்தில் வந்து ரொம்ப நடுங்கிட்டு பயந்துட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கணேஷ் மாஸ்டர் தான், அல்ல ஃபஸ்ட் லால் ஸ்பாட்டுக்கெல்லாம் ஃபஸ்ட் மீட்டிங்கில் அவள் மாஸ்டர் மாஸ்டர் அவ்வளோலாம் ஃபைட் வராது மாஸ்டர், நான் பார்த்துக்கிறேன் வாங்க இது முன்னாடி ஃபைட்டாக பண்ணியிருக்கீங்க மாஸ்டர், இதுவும் இல்லை மாஸ்டர் ஜெகதன் ஜெகதன் வச்சு தான் பண்ணியிருக்கேன். லொக்கேஷன் போனதுக்கப்புறம் ஃபைட் பண்ணும்போது ஒவ்வொரு சீன் அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அப்படி ப்ராப்பர் ஆர்டரில் இருக்கும், என்ன என்ன வரப்போகுதுன்ற ஒரு விஷுவல் இருக்கும், அந்த அவ்வளோ இது இன்னொன்று ஒரு ஆர்டிஸ்டோட பாடி லாங்குவேஜ்க்கு எனக்கு எனக்கு ஃப்ளெக்சிபிள் கிடையாது, என் ஃபிசிக் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், நல்லா காலையில் ஹைட்டாக லிஃப்ட் பண்ணும், இது இதெல்லாம் ஒவ்வொரு ஆக்டருக்கு என்னென்ன தேவை என்ன வரும் அந்த ஃபிசிக்கில் அவர்கிட்ட என்ன இருக்குன்றதை வச்சு அழகாக கம்போசிங் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான உண்மை படத்துக்கு வந்து நான் ஹீரோ ஃபைட்ஸ் வந்து வேறு லெவலில் பேசப்படும் கன்ஃபார்மாக, அதில் நோ டவுட்ஸ், அது வந்து மாஸ்டர் தேங்க்ஸ் எ லாட் மாஸ்டர், வந்து பெரிய ஸ்டார்ஸ் அப்கமிங் அப்படியெல்லாம் இல்லை, அவர் கதை கண்டென்ட் கண்டென்ட்டுக்கு இந்த இது தேவைன்னா அந்த ஃபைட் தேவைன்னா அதோட நோக்கி ட்ராவல் பண்ணுறது, இது வந்து இந்த பையன் 10 பேர் அடித்து அக்செப்ட் பண்ணுவாங்களா, அது அவர் அடித்தா தான் கரெக்டாக இருக்கு, அது எதுவுமே இல்லை, அவர் கதைக்கு தேவை இந்த கேரக்டர் அடிக்குதுன்னா எப்படி அடிக்கும்ன்ற அளவுக்கு ஹி வாஸ் பக்கா மாஸ்டர், சூப்பர் மாஸ்டர், தேங்க்ஸ் எ லாட். நிறைய பேர் சொல்லப்போனால் உருமீன் டீம் ஒரு லைட்மேன்லேருந்து பெட்போர்ட் வண்டியிலேருந்து ஆகட்டும் எல்லாருமே இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ எல்லாருக்கும் எங்கள் டீம் கூட இருந்து சப்போர்ட் பண்ண லைட்மேன்லேருந்து எல்லாத்துக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன், ஸ்பெஷலி மீடியாவுக்கு. ஆ அவரை பற்றி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும், ரவி ரவி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 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 பெரிய ஒரு ஸ்ட்ரீட்டு ஃபுல் லைட்டிங், நான் அப்படியே வந்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகிடும் போல் இருக்கேன் நினச்சிட்டோம் அப்படின்னோடனே ஒரு 30 மினிட்ஸில் வந்து சார் ரெடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு தெருவே லைட்டிங், என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு, தம்மடியோட டைம் தர மாட்டார், கட்ட 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 செம்ம ஃபாஸ்ட். அதே மாதிரி விஷுவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க நீங்கள், ஃப்ரேமிங் சென்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் அவர்கிட்ட வந்து அந்த அந்த எப்படி சொல்கிறது, கதையை தாண்டி போகாது விஷுவல், அந்த கதைக்கு என்ன விஷுவல் தேவையோ அந்த ஸ்கிரிப்டோடையே ட்ராவல் பண்ணுவார். ஸோ அதுக்கு அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ரவி, வெரி குட் கேமராமேன், கன்ஃபார்மாக நான் அடுத்து ஏதாவது படம் ஒர்க் பண்ணுறோன்னா கன்ஃபார்மாக அவருன்னா அவர் ரெஃபர் பண்ணுவோம்ல ஒரு விஷயம், ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல ஏன் செம்ம கேமராமேனுங்க செம்ம ஃபாஸ்ட்டுங்க டக்கு 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 டக்குன்னு எடுப்பாருங்க பக்காவாக இருக்கும் ஃப்ரேமிங் எல்லாம்னு சொல்லலாம். அந்த ரவி தேங்க்யூ ஸோ மச், நம்மளையும் இப்படி காட்டியிருக்கீங்க, தேங்க்ஸ் எ லாட். ஒன்ஸ் அகெயின் மீடியாவுக்கு என்னோடய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கொள்கிறேன், கண்டிப்பாக இது வரைக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி அடுத்தடுத்த என்னோட வர எல்லா படங்களுக்கும் உங்கள் சப்போர்ட் இருக்கணும்னு, தேங்க்யூ ஸோ மச்.